இந்திய ராணுவம் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவிடமிருந்து பிரிடேட்டர் ட்ரோன்கள் வாங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்தியா தற்பொழுது இந்தோ இஸ்ரேலிய நீண்ட தூர தாக்கும் சக்தி கொண்ட ஆளில்லா விமானங்களை வாங்குவதற்கு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய தனியார் நிறுவனம் தயாரிக்க இருக்கக்கூடிய ட்ரோனை இந்தியா வாங்குவதற்கு பரிசீலனை செய்து வருவதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்க நினைத்த ஒப்பந்தம் அதிக செலவுடையதாக இருப்பதால் அந்த ஒப்பந்தத்தை நிலுவையில் வைத்தது இந்தியா. அமெரிக்காவிடமிருந்து 30 ட்ரோன்கள் வாங்குவதாக இருந்தது திட்டத்தின் மூலம். முப்படைகளுக்கும் இந்த ரக ட்ரோன்கள் தேவையாக இருந்தது. தற்பொழுது இந்தியா இஸ்ரேலிய தயாரிப்பு ட்ரோன்களை வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோடு தற்பொழுது இந்தியா 2 பிரிடேட்டர் ட்ரோன்களை இயக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில், மியான்மர் நாட்டிற்கு ரஷ்யா கடந்த மார்ச் மாதத்தில் 2 சுகோய்-30 போர் விமானங்களை ஏற்றுமதி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தம் 6 விமானங்களை மியான்மர் ரஷ்யாவிடமிருந்து பெற இருக்கிறது. அதில் 2 விமானங்கள் தற்பொழுது டெலிவரி செய்யப்பட்டு இருக்கிறது. ரஷ்யாவின் சுகோய் ஏவியேஷன் நிறுவன தயாரிப்பான சுகோய்-30 இரட்டை என்ஜின் இரு இருக்கை கொண்ட போர் விமானமாகும். அதோடு பல பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு போர் விமானம் இது. கடந்த 2018 ரஷ்யா மியான்மர் நாட்டிற்கு 6 சுகோய்-30 விமானங்களை விற்க முன்வந்தது. இந்த விமானங்கள் தான் தற்பொழுது மியான்மர் விமானப்படையின் நவீன விமானங்களாகவும் இருக்கின்றன. மியான்மர் விமானப்படை MiG-29 மற்றும் சுகோய்-30 போர் விமானங்கள், YAK-130 பயிற்சி விமானம் மற்றும் MI-70, MI-24 ஆகிய ரஷ்ய தயாரிப்பு தளவாடங்களை உபயோகித்து வருகிறது. அதில் தற்பொழுது மேலும் சில சுகோய்-30 விமானங்களும் இணைய இருக்கின்றன. மேலும் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையிலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் போரானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. உக்ரைனுக்கு ஆதரவாக பல்வேறு உலக நாடுகள் ஆயுதங்களை அனுப்பி கொண்டும் இருக்கின்றன. அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட பல நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை அனுப்பி கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கு எதிராக ரஷ்யாவும் தொடர்ந்து போரிட்டு உக்ரைன் மீது பல்வேறு ரக ஆயுதங்கள் உதவியுடன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமானது ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. அதாவது, உக்ரைனுக்கு பிரிட்டிஷ் அனுப்பிய 2 ஹார்பூன் கப்பல் எதிர்ப்பு அமைப்பை ரஷ்யா தாக்கி அழித்திருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கிறது. உக்ரைனின் ஒடேசா பகுதியில் இரவில் நடந்த இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தி இரு அமைப்புகளையுமே அழித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க தயாரிப்பான இந்த ஹார்பூன் அமைப்பை பிரிட்டனானது உக்ரைனுக்கு வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் உக்ரைனில் இருக்கக்கூடிய தர இலக்குகளை தாக்கி அழிக்க ரஷ்யா S-300 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உபயோகிப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. S-300P மற்றும் S-300V ஆகிய இரு ரகங்களையும் உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. S-300 ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் என்று மட்டுமே பெரும்பாலும் அறியப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. மிக்கோலோ ஒப்லாஸ்ட் என்னுமிடத்தை குறிவைத்து 12 முறை ரஷ்யா ஏவுகணைகளை ஏவியதாக உக்ரைன் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில், 2021 முதல் 2022 ஆண்டு கணக்கின்படி இந்தியா கிட்டத்தட்ட 13,000 கோடிகள் அளவிற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது. 4-5 வருடத்திற்கு முன்பை விடவும் தற்பொழுது 8 அதிகமான ராணுவ தளவாடங்களை இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது. அமெரிக்கா, தென்கிழக்காசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது. கடந்த வருடத்தை விடவும் 54.1% அதிகமாக இந்த வருடம் ராணுவ தளவாடங்கள் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டும் இருக்கிறது. இதில் இந்திய பொது நிறுவனங்களை பொறுத்தவரையிலும் 30% மற்றும் தனியார் நிறுவனங்களை பொறுத்த மட்டில் 70% என்ற அளவில் ஏற்றுமதியில் பங்களித்திருக்கின்றன. கொரோனா காரணமாக கடந்த 2 வருடங்கள் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிக அளவில் ஏற்றுமதியானது செய்யப்பட ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தளவாட ஏற்றுமதியை பொறுத்தவரையிலும் 2020-21 ஆகிய காலகட்டங்களில் 8,434 கோடியாகவும், 2019 மற்றும் 20 ஆகிய வருடங்களில் 9,115 கோடியாகவும், 2015 மற்றும் 16 ஆகிய காலங்களில் 2,059 கோடிகளாகவும் இருந்தது. இதில் குறிப்பிடத்தக்கது, தற்பொழுது இதனுடைய அளவானது அதிகரித்திருக்கிறது. அதாவது தளவாடங்களின் எண்ணிக்கையும் அதன் ஏற்றுமதி எண்ணிக்கையும் செலவும் அதிகரித்திருக்கிறது. மேலும் சீன விமானப்படையின் போர் விமானம் ஒன்று கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய எல்லைக்கு மிக அருகே கடந்த வாரம் பறந்ததாக தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது. இந்திய விமானப்படை தனது போர் விமானங்களை அனுப்பி சீன விமானத்தை விரட்டியமடித்திருக்கிறது. பிறகு இந்திய எல்லைக்குள் விமானம் நுழைந்ததை தரையில் இருந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள் மற்றும் எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ரேடாரில் சீன விமானம் நுழைந்ததும் தெரிந்திருக்கிறது. கிழக்கு லடாக் பகுதியில் சீனா தன்னுடைய போர் விமானங்கள் மற்றும் S-400 அமைப்புகளுடன் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சம்பவமானது நடந்தேறியிருக்கிறது. இந்திய எல்லைக்கு அருகே
இருக்கக்கூடிய சீன தளங்களான ஹோடான் மற்றும் குன்ஸ் ஆகிய இடங்களில் சீனா அதிகமான அளவில் போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை குவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கல்வான் மோதலுக்கு பிறகு இந்திய விமானப்படை லடாக்கில் தன்னுடைய பலத்தை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. எல்லையில் ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்திய படைகள் குறைந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கும். இதற்கான எல்லை கட்டுமானங்களையும் இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. மேலும் இன்னொரு செய்தி என்னவெனில், ஆளில்லா விமானங்களுக்கு எதிரான ரஷ்யாவின் அதிநவீன மின்காந்த ஆயுதம் தான் டோபோர் எனப்படக்கூடிய ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கி. இந்த ஆயுதத்தை ரஷ்யா தற்பொழுது உக்ரைனில் பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உக்ரைனில் ஆளில்லா விமானங்களுக்கு எதிராக இந்த துப்பாக்கியானது மிகவும் சிறப்பாக செயல்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தினால் போதும் ஸ்டூபோர் ட்ரோன் ஆபரேட்டரின் சிக்னலை இது துண்டித்துவிடும். அதன் பிறகு ட்ரோன் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திவிடும். பிறகு அருகிலேயே தரையிறங்கிவிடும். உக்ரைன் தற்பொழுது அதிகமாக ட்ரோன்கள் மற்றும் சிறிய காப்டர்களை தான் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதால் ரஷ்யாவிற்கு இந்த துப்பாக்கியின் தேவையானது இன்றியமையாத ஒன்றாகவே மாறியிருக்கிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ரோபோட்டிக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெஸ்ட் சென்டர் தான் இந்த ஸ்டூபோர் ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கியை மேம்படுத்தியும் இருக்கிறது. 2017 இது முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த துப்பாக்கியால் 2 கிலோமீட்டர் வரையிலும் இயங்க முடியும். அதாவது 2 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் வரக்கூடிய ஆளில்லா விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த துப்பாக்கியின் பட்டனை அழுத்தியவுடனே வெளியாகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிக் பல்சஸ் ட்ரோனின் சிக்னலை தடை செய்து கீழே வளர்ச்சியும். KVS G6 என்ற ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கி 3.5 கிலோமீட்டர் வரையிலும் செயல்படத்தக்கது என்பது இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. இது தவிர இன்னொரு செய்தி என்னவெனில், இந்திய ராணுவம் தன்னுடைய தாக்கும் துப்பாக்கிகளுக்காக 29,792 என்ற அளவில் இரவில் பார்க்கக்கூடிய கருவிகளை வாங்க இருக்கிறது. இந்திய ராணுவம் தன்னுடைய 7.62x55mm தாக்கும் துப்பாக்கிகளுக்காக இரவில் பார்க்கக்கூடிய கருவிகளை வாங்க டெண்டர் விடுத்திருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய கருவிகளுடன் லென்ஸ் கவர், கண்களை பாதுகாக்கும் அமைப்பு, சுத்தம் செய்யக்கூடிய கிட், பேட்டரி சார்ஜர், 3 செட் பேட்டரிகள் போன்ற துணை கருவிகளும் வாங்கப்பட இருக்கின்றன. இந்த மொத்த கருவிகளில் 50% என்ற அளவிற்கு இந்திய தயாரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்று அந்த டெண்டரில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய கடற்படையானது தனது விமானம் தாங்கி கப்பலில் இருந்து இயக்குவதற்காக புதிய விமானங்களை வாங்குவதாக இருக்கிறது. இதற்காக ரஃபேல் எம் மற்றும் F-18 ஆகிய இரு விமானங்களையும் சோதனை செய்து வந்தது. தற்பொழுது இரு விமானங்களின் சோதனைகளும் முடிவு பெற்று இருக்கின்றன. ரஃபேல் எம் அல்லது F-18 விமானம் விரைவில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் மொத்தம் எத்தனை விமானங்கள் வாங்கப்பட இருக்கின்றன என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் தற்பொழுது அவசரகால தேவைக்காக மட்டுமே இந்த விமானங்களை கடற்படை வாங்க இருக்கிறது. அதாவது இந்திய கடற்படைக்காக இரட்டை எஞ்சினை கொண்ட விமானம் ஒன்றை இந்தியா மேம்படுத்தி வருகிறது. அந்த விமானம் தயாராகும் வரையிலும் தற்காலிக தேவைகளுக்காக இந்த விமானங்கள் வாங்கப்பட இருக்கின்றன. தற்பொழுது இந்தியா இயக்கி வரக்கூடிய ஒற்றை விமானம் தாங்கி கப்பலில் ரஷ்ய தயாரிப்பான MiG-29K ரக விமானங்கள் தான் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த விமானங்களில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் காரணமாக இந்தியா தற்பொழுது ரஃபேல் எம் அல்லது F-18 விமானங்களை வாங்க இருக்கிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான முக்கியமான செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.